துல்லியமா என்னென்ன சார் நடந்துட்டு இப்போ அங்கே நீண்ட காலமாக அங்கே நடந்த அந்த அரசுக்கு எதிரான அந்த போராட்டம் தான் நேற்று வந்துட்டு முழுமையான ஒரு அளவிற்கு பெரும் போராட்டமாக உருப்பிட்டு அது கடைசியில் வந்துட்டு அதிபர் கோத்தபய ராஜபக்சே வெளியேறக்கூடிய ஒரு நிலை, அவருடைய மாளிகையை விட்டு வெளியேறக்கூடிய நிலை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நான் பதவி விட்டு விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றை அறிவிப்பதற்கு காரணமாச்சு. இப்போ ஒரு அதிபர் மாளிகைக்குள்ள போகணும்னாவே சாதாரணமான நாட்கள்லயே அதெல்லாம் இயலாத ஒரு விஷயம். எவ்வளவு பாதுகாப்பு இருக்கும், அந்த பாதுகாப்பு அப்படின்னு இருந்த அதிகாரிகள் ராணுவம் எதுவுமே யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? இப்ப எல்லாமே ராணுவம் தான், அவர் தானே ராணுவத்தினுடைய முப்படைகளினுடைய தளபதி தானே இந்தியாவில் இருக்க மாதிரி தான் இலங்கையிலும் குடியரசுத் தலைவர் தான் அங்கேயும் முப்படைகளினுடைய தளபதியான என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ராணுவமும் ஒதுங்கிடுச்சு, இவ்வளவு பெரிய மக்கள் எழுச்சியை கட்டுப்படுத்த யாராலையும் முடியாது. இவங்கெல்லாம் என்னன்னா தடை உத்தரவெல்லாம் போட்டிருந்தாங்க, அந்த பேரிகேட்ஸ் எல்லாம் போட்டு தான் நிறுத்தி வச்சிருந்தாங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. துப்பாக்கி சூடு நடத்துறதோ இது பண்றதோ அது ரொம்ப பெரிய ஒரு பாரிய எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால அதை செய்யலை. ரெண்டாவது அப்படி எதையும் செய்யக்கூடாதுன்னு ஐநாவுடைய மனித உரிமை மன்றமும் சொல்லிடுச்சு, அங்கே இந்த கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக இருந்த அமெரிக்காவுடைய தூதரும் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு அது பாதுகாப்பாக ஒரு இடத்துல எப்படி நுழைய முடியும்னா அவங்களாம் விலகிக்கிட்டாங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே இந்த மாதிரி நின்னாங்க அப்படின்னா தேவையில்லாத அரசு படைகளுக்கும் இவங்களுக்கும் மோதல் ஏற்படும். ரெண்டாவது அவங்களும் சிங்களர்கள் தான், இவங்களும் சிங்களவர்கள் தான், தமிழர்களாக இருந்தாலும் துப்பாக்கி எடுத்து நீட்டிட்டு இருப்பாங்க, சுட்டுட்டு இருப்பாங்க, கொண்டுட்டு இருப்பாங்க, சொந்த மக்களை எப்படி கொள்றது, அதனால தான் அவங்க கொள்ளாங்க. ஸோ அதனால இந்த போராட்டம் வெற்றி பெற்றதுக்கு அப்படி ஒரு இன ரீதியான ஒரு ஒருமைப்பாடு தான். இந்த மக்களை வந்து யார் ஒருங்கிணைக்கிறது, இவங்க யார் தன்னெழுச்சியா இவங்க எல்லாம் ஒன்றும் கூட்டணுங்களா? ஆமா, எந்த கட்சியுமே கூட்டல, தன்னெழுச்சியான ஒரு போராட்டம் தான். தன்னெழுச்சியான ஒரு போராட்டம் அப்படின்றதுனால தான் எந்த ஒரு அரசியல் கட்சியும் வந்துட்டு எதிர்த்து நின்று முடியலை. இவங்க தான் எதிர்த்து நின்னாங்க ஆளுங்கட்சி, மற்ற எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ அரசு அப்படின்னு ஒன்னே இல்லையாங்க. இருக்கு, அரசு இயந்திரம் இருக்கு, அரசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இலங்கை இல்லை. சுத்தமா சொல்ல போனோம்னா அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி இன்றைக்கு முடங்கி கிடைக்கிறது, அவ்வளோதான். அங்கே எதுவுமே இல்லையா, அரசு இருந்தாலும் இல்லைனாலும் அங்கே ப்ரெஸ்ஸு வேலை செய்யலை, பெட்ரோல் பங்கில் வந்துட்டு எரிபொருள் கிடையாது, ஸ்கூல் வேலை செய்யலை, மருத்துவமனையில் மருந்து இல்லை, நீங்கள் அப்புறம் என்ன பண்ணுறீங்க, எல்லாமே முடங்கி கிடந்த நிலையில் ஆட்சின்றது இருக்கிறதுன்னா எப்படி இருக்குது? இவங்க என்ன சொல்லி தப்பிக்க பார்க்குறாங்கன்னா கொரோனா வந்துச்சு, வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய டூரிஸ்ட்டுங்க வரல, டூரிஸ்ட்டுங்க வராதனால அது ரெவன்யூ இல்லை, டாலர்ஸில் ரெவன்யூ இல்லைன்னு, அந்நிய செலாவணி இல்லைன்னு. ஆனால் அது ஒரு 10% தான். வெளிநாட்டிலேருந்துட்டு வேலை செய்கிற சிங்களவர்களே பணத்தை அனுப்பலையா இந்த வங்கிகளுக்கு, ரெமிட்டன்சஸ் வரவே இல்லையா? ஆனால் தமிழர்கள் புலம்பெயர்ந்த நாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சம்பாரிச்சுட்டு வாழறாங்களே, ஆனால் அவங்க நேரடியாக அந்த மக்களுக்கு கூட உதவ முடியலை. அதை உதவ அனுமதிச்சாலே எவ்வளவோ பணம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஃபாரின் கரன்சிஸ்லாம் வந்திருக்கும். ஏன் உதவியா உதவ உதவக்கூடாது, தமிழர்களை அப்படியே முடக்கி வைக்கணும் அப்படின்ற ஒரு திட்டம். அதெல்லாம் போட்டவர் தான் அந்த கோத்தபய ராஜபக்சா, ஃபசில் ராஜபக்சா. எதை நீங்கள் தமிழர்களுக்கு உதவி பண்ணுறதுனால எங்கள் வழியாக தான் உதவி பண்ணணும், நீங்கள் நேரடியாக உதவி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னது. அப்போ என்ன ஆயிடுது, உங்கள் நாட்டினுடைய ஒரு பெரும்பகுதி சமூகத்தை நீங்கள் முடக்கிட்டீங்க அப்படின்னோம்னா அதனுடைய எதிரொலி இருக்கும்ல, அவங்கள நீங்கள் முடக்கிட்டீங்க, ஆனால் அவங்களால வரக்கூடிய உற்பத்தி வேல்யூ, அவங்களோட வரக்கூடிய அந்த ரெமிட்டன்சஸ் எதுவுமே இல்லையே. இப்போ ஒன்றும் இல்லாத போது என்னாச்சு, நீங்கள் கையேந்துறீங்க. ஊ சல்பி வணக்கம். இலங்கையில் இப்போ துல்லியமாக என்னென்ன சார் நடந்துட்டுருக்கு? இப்போ அங்கே நீண்ட காலமாக அங்கே நடந்த அந்த அரசிற்கு எதிரான அந்த போராட்டம் தான் நேற்று வந்துட்டு முழுமையான ஒரு அளவிற்கு பெரும் போராட்டமாக உருப்பிட்டு அது கடைசியில் வந்துட்டு அதிபர் கோத்தபய ராஜபக்சே வெளியேறக்கூடிய ஒரு நிலை, அவருடைய மாளிகையை விட்டு வெளியேறக்கூடிய நிலை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நான் பதவி விட்டு விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றை அறிவிப்பதற்கு காரணமாச்சு. ஏன் இந்த நிலை அப்படின்னோம்னா ராஜபக்சே சகோதரர்கள் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்லேருந்துட்டு பிரைம் மினிஸ்டர்லேருந்துட்டு அப்புறம் வந்துட்டு இன்னும் ஃபசில் ராஜபக்சே மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு எல்லா விதமான உயர் பதவிகளையும் இருந்தாங்க, மந்திரிகளாகவும் இருந்தாங்க. இவங்க இருந்த காலத்தில் தான் வந்துட்டு இப்படியாப்பட்ட இவங்களுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட்டு, இவங்களுடைய ஆட்சி திறனின்மை தான் வந்துட்டு இன்றைக்கி இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு காரணம். எனவே நீங்கள் முதல்ல விலகுங்க அப்படின்னு சொன்னது. அப்படி ஜனங்க வந்துட்டு எல்லாருமே கட்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பொதுமக்களாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கிட்டத்தட்ட ஒரு மே மாதத்துலேருந்து நடந்துட்டு வருது. இந்த போராட்டத்தில் வந்துட்டு இதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, இன்னொரு காரணம் என்னென்னா இவங்க மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் செஞ்சு அந்த பணத்தை எல்லாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ரகசிய கணக்குகளை வச்சுருக்குறாங்க. ஆக முதல்ல இந்த குடும்பம் வெளியேறினா தான் அந்த நாட்டை வந்துட்டு உருப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த எண்ணம் உண்டாயிடுச்சு. அவனுடைய விளைவு தான் ரெண்டாவது இவங்களுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட்டினுடைய விளைவு என்ன ஆயிடுச்சு அப்படின்னம்னா கடன் கட்ட முடியாத அளவிற்கு ஒரு நெருக்கடி, கடன் நெருக்கடி, அந்நிய செலாவணியில் கட்டணும் அந்த கடன் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இலங்கை திவால் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க அவங்க. நீங்கள் வேணால் நாங்கள் வந்துட்டு இலங்கை பணத்தில் நாங்கள் திருப்பி தரோம் அப்படின்ட்டு, ஆனால் அதெல்லாம் யார் ஏற்றுக்குவாங்க, அதுக்கு மதிப்பில்லாத ஒரு பணமாக போச்சு.
அப்படியாப்பட்ட ஒரு சூழல். இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, இறக்குமதி செய்வதற்கே அந்நிய செலாவணி இல்லை. பெட்ரோல் டீசல், உரங்கள், அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் கூட, பால் பவுடர் கூட அவங்க இறக்குமதி தான் பண்ணணும். அதனால தான் தமிழ்நாட்டிலேருந்து கூட பால் பவுடர்லாம் அவங்களுக்கு போச்சு. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்துட்டு அதுக்கெல்லாம் இது பண்ண முடியல அப்படின்னோடனே, ஒரே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னம்னா, இந்த எரிபொருள் இல்லை, உரம் கிடையாது, பால் பவுடர் கிடையாது, அடிப்படையாக தேவைப்படுற அனைத்தும் எதெல்லாம் இறக்குமதி செஞ்சாங்களோ இறக்குமதி செய்ய முடியலை, கடனையும் கட்ட முடியலை அப்படின்னும் போது ஒரு பெரிய ஒரு பொருளாதார கிரைசிஸ் பிரச்சனை ஏற்பட்டு, அதன் விளைவாக இவர்களுக்கு அதை பதில் சொல்லவோ அதுக்கு தீர்வு காணவோ முடியாத பட்சத்தில், முதல்ல நீங்கள் வெளியேறுங்க, கோத்தபயா கோ ஹோம், கோ டு வில்லேஜ் அப்படின்னா, கோத்தபயா உன் கிராமத்துக்கு ஓடுறா அப்படின்றது தான் அவனுடைய பொருள் சிங்கள மொழியில் பார்த்தோம்னா. அதை அப்படி தான் சொல்லி அவங்க பண்ணி அந்த போராட்டத்தை ஆரம்பித்தாங்க. அந்த போராட்டம் தான் வலுப்பெற்று நேற்று உச்சபட்சமாக மிகப்பெரிய அது ஒரு போராட்டமாக ஆகி, கடைசியில் வந்துட்டு கோத்தபயாவனுடைய அந்த அதிபர் மாளிகைக்குள்ளேயே புகுந்து அவர்கிட்டயே நாங்கள் நேரடியாக பேசுவோம், மனுவை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போனவங்க தான் அங்கே போனோம். அதுக்கெல்லாம் அதுக்கு முன்னாடி அவர் வெளியேறிட்டிருக்காரு, ஒரு நாள் முன்னரே அவர் வெளியேறிட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரணில் விக்ரமசிங்கையும் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் பிரதமராக வந்துட்டு கோத்தபய ராஜபக்சே அவர் நியமிக்கப்பட்டவர். மக்கள் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, ஒரு சாரார் எதிர்பார்த்தது என்னென்னா, இவங்களுக்கு எதிரான அந்த ராஜபக்ச சகோதரர்களுக்கு எதிரான அந்த ஊழலை வழக்குகளாக போட்டு அந்த பணத்தை எல்லாம் கொண்டு வரணுன்ற சொல்லக்கூடிய அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவார்னு. ஆனால் இவர் என்ன பண்ணார், அதை பற்றி பேசாமல், இது கிரைசிஸ் வந்திருக்கு, இந்த மாதிரி ஆகியிருக்கு, இது இன்னும் பெருசாகும், நீங்கள் எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயாராக தான் இருக்கணும் அப்படி இப்படிலாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தது வந்துட்டு, என்னடா பிரைம் மினிஸ்டர் அப்படின்ட்டு இவர் மாதிரி ஒரு வெறுப்பு ஏற்பட்டு, அதுதான் இப்போ அவரையும் அவருடைய மாளிகைக்குள்ளேயும் புகுந்து அவருடைய வீட்டை கொடுத்துட்டாங்க. மாளிகை இருக்கும் அப்படி தான் இருக்குது, கட்டுக்கட்டாக பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டா அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மோசமான, அதாவது என்ன அப்படின்னம்னா, ஒரு ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசு ஜனநாயகத்திற்கு முரணான செயல்களால் ஒரு பெரிய ஒரு பொருளாதார சிக்கலுக்கு வந்துட்டு அந்த நாட்டை கொண்டு வந்தது. அந்த மக்களுக்கிடையே ஏற்பட்ட வெறுப்பு, இவர்கள் செய்த ஊழல், இவை யாவும் ஒரு எதிர்ப்பு இயக்கமாக மாறி அது இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழலை கொண்டு வந்திருக்கிறது. இன்றைக்கு கோத்தபய ராஜபக்சே அங்கே இல்லை. ஏற்கனவே மஹிந்த ராஜபக்ச பிரதமராக இருந்தவர் அவர் ஏற்கனவே ரிசைன் பண்ணிட்டு அவர் வெளியில் போய் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. ஃபசில் ராஜபக்ச எங்கே இருக்காருன்னு தெரியல. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இது நடந்திருக்கு. இப்போ ஒரு அதிபர் மாளிகைக்குள்ள போகணும்னாவே சாதாரணமான நாட்கள்லயே அதெல்லாம் இயலாத ஒரு விஷயம். எவ்வளவு பாதுகாப்பு இருக்கும், அந்த பாதுகாப்பு நின்று இருந்த அதிகாரிகள், ராணுவம், எதுவுமே யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? இப்ப எல்லாமே ராணுவம் தான். அவர் தானே ராணுவத்தினுடைய முப்படைகளினுடைய தளபதி தானே இந்தியாவில் இருக்க மாதிரி தான் இலங்கையிலையும் குடியரசுத் தலைவர் தான் அங்கேயும் முப்படைகளினுடைய தளபதியான. என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ராணுவமும் ஒதுங்கிடுச்சு, இவ்வளவு பெரிய மக்கள் எழுச்சியை கட்டுப்படுத்த யாராலையும் முடியாது. இவங்கெல்லாம் என்னன்னா, தடை உத்தரவெல்லாம் போட்டிருந்தாங்க, அந்த பேரிகேட்ஸ் எல்லாம் போட்டு தான் நிறுத்தி வச்சுருந்தாங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. துப்பாக்கி சூடு நடத்துகிறதோ இது பண்ணுறதோ அது ரொம்ப பெரிய ஒரு பாரிய எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால அதை செய்யலை. ரெண்டாவது, அப்படி எதையும் செய்யக்கூடாதுன்னு ஐநாவுடைய மனித உரிமை மன்றமும் சொல்லிடுச்சு, அங்கே இந்த கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக இருந்த அமெரிக்காவுடைய தூதரும் சொல்லிட்டாங்க, இது மாதிரிலாம் எதையும் நீங்கள் பண்ணக்கூடாது, இது வந்துட்டு ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட்டு மக்களுடைய, இது அதை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தலாம் பட் அதை வந்துட்டு நீங்கள் ஒடுக்குமுறை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால தான் ஏற்கனவே இந்த கனரக ஆயுதங்களை, அது வாகனங்கள் எல்லாம் கொண்டாந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கூட எடுத்துகிட்டு போயிட்டு வெறும் இந்த தண்ணி பீச்சி அடிக்கிறது, அதுக்கப்புறம் ஸ்டியர் கேஸ்ல எல்லாம் போட்டு நேற்று அடக்க பார்த்துருக்காங்க, எதுவுமே நடக்கலை. நீங்கள் பாருங்களேன், அவ்வளோ லட்சக்கணக்கானவர் திரண்டிருக்காங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, இவர் தப்பிச்சு போயிடுவார்னு தெரிஞ்சதுனாலே ஏர்போர்ட்டு, நேவல் போர்ட், சீ போர்ட் அங்கெல்லாம் கூட வந்துட்டு ப்ரொட்டஸ்ட் நடந்துருது. ஸோ அதனால தான் வந்துட்டு அது பாதுகாப்பாக ஒரு இடத்துல எப்படி நுழைய முடியும்னா, அவங்களாம் விலகிக்கிட்டாங்க அவ்வளோதான். இதுக்கு மேலே இந்த மாதிரி நின்னாங்க அப்படின்னா தேவையில்லாத அரசு படைகளுக்கும் இவங்களுக்கும் மோதல் ஏற்படும். ரெண்டாவது, அவங்களும் சிங்களர்கள் தான், இவங்களும் சிங்களவர்கள் தான். தமிழர்களாக இருந்தாலும் துப்பாக்கி எடுத்து நீட்டிட்டு இருப்பாங்க, சுட்டுட்டு இருப்பாங்க, கொண்டுட்டு இருப்பாங்க. சொந்த மக்களை எப்படி கொள்வது, அதனால தான் அவங்க கொள்ளாது. ஸோ அதனால இந்த போராட்டம் வெற்றி பெற்றதுக்கு அப்படி ஒரு இன ரீதியான ஒரு ஒருமைப்பாடும் காரணம். இந்த மக்களை வந்து யார் ஒருங்கிணைக்கிறது, இவங்க தன்னெழுச்சியா இவங்க எல்லாம் ஒன்றும் கூட்டணுங்களா? ஆமாம், எந்த கட்சியுமே கூட்டலை. தன்னெழுச்சியான ஒரு போராட்டம் தான், தன்னெழுச்சியான ஒரு போராட்டம் அப்படின்றதுனால தான் எந்த ஒரு அரசியல் கட்சியும் வந்துட்டு எதிர்த்து நின்று முடியலை. இவங்க தான் எதிர்த்து நின்னாங்க ஆளுங்கட்சி, மற்ற எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா எழுப்பப்பட்ட கோரிக்கைகள் சரி, நீங்கள் உங்களுடைய திறனின்மை தான் இந்த நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பொருளாதார சிக்கல் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ரெண்டாவது என்னன்னா, உங்களுடைய ஊழல் தான், அந்த ஊழல் பணத்தை கொண்டு வந்தாலே இன்னைக்கு இருக்கக்கூடிய கடன் தொலைகளையும் இது இறக்குமதிக்கான அந்த காசையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னதுதான். அதுக்கெல்லாம் எங்களால் பதிலே சொல்ல முடியல, நாங்கள் ஊழல் பண்ணலை, நாங்கள் ரொம்ப நல்லவங்க. இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா, ஒரு கார், ரெண்டு மூணு கார்லாம் வந்து இறங்குது, அந்த கார்லேருந்து பெரிய பெரிய பொட்டிகள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கஜபாகு அப்படின்ற ஒரு கப்பலில் ஏற்றப்படுது. இது என்னது அது? இன்னைக்கு இலங்கை அரசு இது எல்லாருமே பார்க்குறாங்க வீடியோவில், ஏன் ஒரு விளக்கம் கொடுக்கலை?
ரெண்டாவது ஒரு விஐபி ஏர்கிராஃப்ட் வந்துட்டு போயிருக்கு, புறப்பட்டு போயிருக்கு. அதில் இருந்தவங்களாம் யாரு? ஆனால் ஒரு விஐபிக்கு தரக்கூடிய மரியாதையெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆனர்ஸ் எல்லாம் அந்த கொடுத்துருக்குறாங்க, அங்கே இருக்க படையினர். அதெல்லாம் எப்படி சாத்தியம்? அப்போ எதையுமே சொல்லலை அப்படின்னம்னா இந்த மக்கள் போராட்டம் எடுத்து வைத்த கோரிக்கைகள் எல்லாம் உண்மை அப்படின்னு தானே தெரியுது. இப்போ அரசு அப்படின்னு ஒன்றே இல்லையாங்க. இருக்கு, அரசு இயந்திரம் இருக்கு. அரசனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இலங்கையே இல்லை. அதாவது சுத்தமாக சொல்ல போனோம்னா அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி இன்றைக்கு முடங்கி கிடைக்கிறது, அவ்வளோதான். அங்கே எதுவுமே இல்லையா? அரசு இருந்தாலும் இல்லைனாலும் அங்கே ப்ரெஸ்ஸு வேலை செய்யலை, பெட்ரோல் பங்கில் வந்துட்டு எரிபொருள் கிடையாது, ஸ்கூல் வேலை செய்யலை, மருத்துவமனையில் மருந்து இல்லை. நீங்கள் அப்புறம் என்ன பண்ணுவீங்க? எல்லாமே முடங்கி கிடந்த நிலையில் ஆட்சின்றது இருக்கிறதுனா எப்படி இருக்கிறது? அதனால தானே இவ்வளோ பேர் வர்றாங்க. நீங்கள் பேருந்தெல்லாம் கூட இயங்காதுன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டீங்க. பேருந்துக்கு போடுற டீசல் இருக்கா பெட்ரோல் இருக்கா அது வேறு விஷயம். எல்லாரும் வந்துட்டு கண்டெய்னரில் வந்துட்டு உள்ள ஜனங்க கண்டெய்னரில் ஏறி தானே வந்து போராட்ட கணத்துக்கு வந்திருக்காங்க, சைக்கிளில் வந்திருக்காங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு கோபம் எங்கே இருந்து வந்துச்சு? ஸோ அடிப்படையில் இந்த பிரச்சனை நாங்கள் இந்த இதே தமிழ் மீட்டில் நாங்கள் பேசியிருக்கோம். தமிழர்களை ஒழிப்பதற்காக இவங்க நடத்துகிற அந்த 30 ஆண்டு கால போரில் மட்டும் இவங்க வாங்கின கடன் $200 பில்லியன். 200 பில்லியன்னா 20,000 கோடி டாலர்கள் × 70 கணக்கு போட்டு பார்த்துக்கங்க அது எவ்வளோன்ட்டு. அதுதான் இந்த இலங்கையினுடைய பெரிய பொருளாதார சிக்கலுக்கே காரணம். அவங்க அன்னைக்கு போரில் தமிழர்களை ஒழிச்சு கட்டுறதுக்காக 200 பில்லியன் அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிற மொத்த கடனே 51 பில்லியன் தான். அதையே கட்டுறதுக்கு முடியல. அதில் ஒரு பார்ட் ஒரு 6 பில்லியனை கூட கட்டுறதுக்கு முடியல. அப்போது நாட்டினுடைய ஒரு பகுதி மக்களை ஒன்றுமில்லாத ஆக்கி அந்த இடத்துல எந்த ப்ரொடக்ஷனும் இல்லாத அவங்கள எல்லாம் வந்துட்டு அப்படியே முடக்கிட்டது. அது அப்படியே இவங்களுடைய பொருளாதாரத்தில் இன்றைக்கி எதிரொலிக்குது. இவங்க என்ன சொல்லி தப்பிக்க பார்க்குறாங்கன்னா கொரோனா வந்துச்சு, வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய டூரிஸ்ட்டுங்க வரல, டூரிஸ்ட்டுங்க வராதனால அந்த ரெவன்யூ இல்லை, டாலர்ஸில் ரெவன்யூ இல்லைன்னு, அந்நிய செலாவணி இல்லைன்னு. ஆனால் அது ஒரு 10% தான். வெளிநாட்டிலேருந்துட்டு வேலை செய்கிற சிங்களவர்களே பணத்தை அனுப்புறையா இந்த வங்கிகளுக்கு, ரெமிட்டன்சஸ் வரவே இல்லையே. ஆனால் தமிழர்கள் புலம்பெயர்ந்த நாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சம்பாரிச்சிட்டு வாழறாங்களே. ஆனால் அவங்க நேரடியாக அந்த மக்களுக்கு கூட உதவ முடியலை. அதை உதவ அனுமதிச்சாலே எவ்வளவோ பணம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா ஃபாரின் கரன்சிஸ்லாம் வந்திருக்கும். ஏன் உதவக்கூடாது? தமிழர்களை அப்படியே முடக்கி வைக்கணும் அப்படின்ற ஒரு திட்டம் அதெல்லாம் போட்டவர் தான் அந்த கோதபயா ராஜபக்சா, ஃபசல் ராஜபக்சா. எதை நீங்கள் தமிழர்களுக்கு உதவி பண்ணுறதுனால எங்கள் வழியாக தான் உதவி பண்ணணும், நீங்கள் நேரடியாக உதவி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னது. அப்போ என்ன ஆயிடுது? உங்கள் நாட்டினுடைய ஒரு பெரும்பகுதி சமூகத்தை நீங்கள் முடக்கிட்டீங்க அப்படின்னம்னா அதனுடைய எதிரொலி இருக்கும்ல. அவங்கள நீங்கள் முடக்கிட்டீங்க, ஆனால் அவங்களால வரக்கூடிய உற்பத்தி வேல்யூ, அவங்களோட வரக்கூடிய அந்த ரெமிட்டன்சஸ் எதுவுமே இல்லையே. இப்போது ஒன்றும் இல்லாத போது என்னாச்சு? இன்னைக்கு கையேந்துறீங்க, ஊஸ் ஹெல்பிங் நன். இப்போ இது வரைக்கும் ஒரு 3.5 லட்சம் டன் எரிபொருள் இந்தியா அனுப்பியிருக்கு, இப்போ இதுக்கு மேலே அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கிரெடிட் நாங்கள் கொடுத்த அந்த கிரெடிட்டை வந்துட்டு முடிஞ்சு போச்சு, கடன் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அது நீண்ட கால கடன், லைன் ஆஃப் கிரெடிட்னு கொடுத்தாங்க. இல்லை அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ இந்தியாவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 பில்லியன் டாலர் வந்துட்டு தனியாக கடனாகவும் கொடுத்தது இம்போர்ட்டுக்காக, அதுவும் போச்சு. இப்போ என்ன பண்ண முடியும்? இப்போ ஒரு 40,000 டன் உரங்கள் மட்டும் இந்தியா அனுப்புறேன்னு ஒத்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா சாப்பாட்டு பிரச்சனை இங்கே ஏற்படக்கூடாது, எவ்வளோதான் இங்கேருந்து உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்கிறதுன்னு அப்படியான ஒரு சூழல். எண்ணெயை நீங்கள் வேணால் ரஷ்யாவிலேருந்து டிஸ்கவுண்ட்டில் வாங்கிக்கன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். பட் வாட் இஸ் தேர் ஃபார் கண்டினியூஸ் ரெவன்யூ? தொடர்ச்சி ஒரு ரெவன்யூ வர்றதுக்கு இலங்கையில் என்ன இருக்குது? ஏற்கனவே டீ எக்ஸ்போர்ட் போயிடுச்சு, மீன் எக்ஸ்போர்ட் போயிடுச்சு, ஆயத்தாடைகளினுடைய ஏற்றுமதி இல்லை, எல்லாமே முடங்கி போயிட்ட நிலையில் உங்களால் என்ன பண்ண முடியும்? நீங்கள் வேறு தமிழர் சமூகம் முடக்கிட்டீங்க, இந்தாண்ட இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் அதே மாதிரி அடக்குமுறை பண்ணிட்டீங்க, முடக்கிட்டீங்க. முடக்கிட்டதுக்கு பிற்பாடு வெறும் சிங்கள பாப்புலேஷன் வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஸோ திஸ் இஸ் த இதுதான் அடிப்படை, இந்த கிரைசிஸ்னுடைய அடிப்படை அதுதான். ஆனால் அதை பேச மாட்டேங்கிறாங்க. தமிழர்களை ஒடுக்கிறதுக்கு இவ்வளோ கடன் வாங்கணும், அந்த கடன் வாங்கி ஆயுத கொள்வனவு செய்ததுலேயே கமிஷன் வாங்கி இவங்க வெளிநாட்டில் வந்துட்டு வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் நாமளே பேசியிருக்கிறோம். அப்போ இலங்கையில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதா? ராஜபக்சனுடைய மருமகன் தான் அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த வங்கி கணக்குகளை எல்லாம் பராமரிக்கிறாரு அப்படின்ற செய்தியும் வந்துருக்குது. அப்போ இவ்வளோ வந்துடுறதுக்கு பிற்பாடும் எந்த அடிப்படையில் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு தார்மீக அடிப்படை இல்லைல்ல பதவியில் நியமிக்கிறதுக்கு? அதுதான் இவ்வளவு பெரிய கோபத்துக்கும் இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கும் இவ்வளவு பெரிய எதிர்ப்புக்கும் காரணம். இப்போ அடுத்து வந்து என்ன எதிர்பார்க்கறாங்க மக்கள், வந்து என்ன நடக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க? மொத்தமா கோதபாயா இருந்து எல்லாரும் விட்டு மற்றவங்களும் போயிட்டாங்க. கோதபாயாவும் ரணிலும் போயிட்டதுக்கு பிற்பாடு அங்க இருக்கக்கூடிய அதான் நேற்று வந்துட்டு ஒரு கூட்டம் நடந்திருக்கு, எதிர்கட்சிகளை எல்லாம் வந்துட்டு கூட்டியிருக்காரு சபாநாயகர். ஸோ அவர் ஒரு கூட்டம் போட்டிருக்கிறாரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்கும், முதல்ல இவங்கெல்லாம் வந்துட்டு ரிசைன் மட்டும் போட்டோம்,
அதுக்கப்புறம் வந்துட்டு இவரை ஒரு 30 நாள் ஒரு இடைக்காலமாக, அதிகபட்சம் 30 நாள் நீங்கள் பிரசிடெண்டாக இருங்க. அதுக்குள்ளே ஒரு பிரதம மந்திரியை வச்சு ஒரு அமைச்சரவை வைப்போம். அந்த அமைச்சரவை என்ன பண்ணணும் அப்படின்னா உடனடியாக தேர்தலை அறிவிக்கணும். தேர்தலை அறிவித்து தேர்தலை நினச்சி ஒரு புது அரசு வரட்டும். அந்த புது அரசு இப்போ இருக்கக்கூடிய கிரைசிஸை அவங்க பண்ணட்டும், எதிர்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்துட்டு இப்போ இந்த சஜித் பிரேமதாஸ் அப்படின்ற ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்துட்டு அவர் தான் முக்கியமாக இருக்கார். அவர் தான் மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர். அவர் தான் கோதபயாவுக்கு எதிர்த்து நின்று தோற்றவர். அவர் தான் அநேகமாக அடுத்தபடியாக வந்துட்டு பிரசிடெண்டாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, எதிர்பார்க்குறாங்க. இப்போ அந்த மாதிரி ஒன்று ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் உலக நாடுகள் வந்துட்டு அந்த ஒரு மக்களினுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு அரசு அப்படின்ற அடிப்படையில் அவங்களுக்கு உதவ முன் வரலாம். அதுதான் ஒரு வாய்ப்பு. அது அதை நோக்கி தான் வந்துட்டு இவங்க போகிறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் ஒரு அரசு அமைஞ்சு வெளிநாடுகளினுடைய உதவியை மட்டுமே வைத்துக்கொண்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய இவங்களுடைய இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிரைசிஸ் மற்ற எல்லாத்துலேருந்து இவங்க வெளிப்பட முடியுமா அப்படின்றது கேள்விக்குறிதான். அவங்க தமிழர்களுடைய சிக்கலை தீர்க்காமல் தமிழர்கள்கிட்ட தான் அந்த கான்ட்ரிபியூஷன் வராமல் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை நீங்கள் நிமித்த முடியாது. இட் இஸ் சம்திங் லைக் இப்போ இந்தியா மாதிரி இருக்குது. இந்தியாவில் வந்துட்டு ஒரு 1/3 ஆஃப் ஸ்டேட்ஸை நீங்கள் வந்துட்டு எதுவுமே இல்லாத முடக்கிட்டீங்க. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா இப்படிலாம் முடக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதனால் இந்தியாவுக்கு வரக்கூடிய இந்த ஜிஎஸ்டி வராதில்ல. 140,000 70,000 65,000 அப்படின்னு ஆகி போச்சுன்னா அப்புறம் உங்களால் சம்பளம் கொடுக்க முடியாது. உங்களால் மக்கள் நல திட்டங்களை தீட்ட முடியாது. அப்படி தான் இவங்க வந்துட்டு அழிஞ்சிருக்காங்க. இப்போ அங்கே வந்துட்டு ப்ரொடக்ஷன் நடந்துருந்ததுன்னா, அக்ரேரியல் ப்ரொடக்ஷன் நடந்துருந்ததுன்னா ஃபுட் கிரைசிஸ் வந்திருக்காது. வெளிநாட்டிலேருந்து அவங்களுக்கு உதவக்கூடிய அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்துருந்தது அப்படின்னோம்னா எக்ஸ்சேஞ்ச் கிரைசிஸும் வந்திருக்காது. நீங்கள் அவங்களுக்கு ஒரு தீர்வு திட்டத்தை தந்துருந்தீங்கன்னா அந்த நாட்டில் முதல்ல என்ன எழுத்துலேயே நடந்திருக்காது. பேச்சுவார்த்தையே வந்துட்டு இவங்க போருக்கு தானே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வேலையை செஞ்சாங்க. அதில் வெளிநாடுகளுடைய பங்கு, இந்தியாவுடைய பங்குலாம் இருக்குது. பட் இவங்க யோசிக்கலையே, நம்ம கூட இருக்கக்கூடிய நம்ம நாட்டு மக்களை நம்ம ஏன் அழிக்கணும் அப்படின்ற என்ன நினைக்கல. இந்த ராஜபக்சே சகோதரர்கள் அழிச்சிட்டவுடனே இவங்க கொண்டாடினாங்க. இன்னைக்கு என்ன பண்ண முடியும்? வித்தின் 12 இயர்ஸ் இந்த எல்லா கிரைசிஸுக்குமான மையம் வந்து இனவாதம் தான். இனவாதம் அதுதான் இனவாதம். எந்த இடத்து இப்போ நான் கேட்குறேன், அது வந்துட்டு ஒரு ஹெட்ரோஜன சொசைட்டி ஸ்ரீலங்கா இப்படி வச்சுக்கிறோம். அங்கே முஸ்லீம்ஸ் இருக்காங்க, தமிழர்கள் இருக்காங்க, பாகிஸ்தான்லேருந்து வந்து பர்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க இருக்கிறாங்க. தமிழர்கள் பூர்வீக குடிகள்னு பார்த்தீங்கன்னா தமிழர்கள், சிங்களவர்கள், தமிழ் முஸ்லீம்கள், தமிழ் முஸ்லீம்கள் தான் அவங்க எல்லாருமே இருக்காங்க. இதில் எப்படி நீங்கள் பாகுபாடு பார்க்க முடியும்? எப்படி பாகுபாடு வைப்பீங்க? அப்புறம் பாகுபாடு வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதன் மூலமாக அதன் அடிப்படையில் ஒரு அரசியலை வைக்கிறீங்க. இந்த மொத்த இலங்கையும் சிங்கள பௌத்தர்களுக்கு சொந்தமானது அப்படின்ட்டு வந்துட்டு இந்த புத்த மத புத்தகத்தில் எழுதியிருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அதை ஒரு அரசியலை ஆக்கும்போது அப்போ என்ன ஆகுது? அந்த அரசியலை பலப்படுத்துறதுல தான் ஜூலியஸ் ரிச்சர்ட் ஜெயவர்தன், அதுக்கு முன்னாடி SWRD பண்டாரநாயகா, அவருக்கும் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னோம்னா இன்னொருத்தர் தொடர்ந்து இந்த அரசியலை தான் பண்ணுறாங்க. தமிழர்களுக்கு எதிராக பண்ணாங்க. 2009 அழிச்சு ஒழிச்சு விட்டாங்க. ஒன்றே முக்கால் லட்சம் தமிழர்களை கொண்டுகிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. போகிறேன் இப்போ நீ யார்கிட்ட போவா? இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு யார் தருவா? IMF-கிட்டேருந்து நீங்கள் கடன் வாங்குறது 79 கடன் வாங்கிட்டுருக்கிறீங்க. ஆனால் இப்போ வந்துட்டு அவன் போடுற கண்டிஷன் என்னன்னு தெரியுங்க. IMF-னா கண்டிஷன் போட்டால் இப்போ போன வாரம் செய்தி, உங்களுடைய நாட்டிலேருந்து ஊழலை ஒழித்து கட்டுங்கள். பண்ணுறதே பிரசிடெண்ட்டு, பிரைம் மினிஸ்டர், இவங்களுடைய குடும்பங்கள் தான். ஒழித்து கட்டுங்கள், எல்லா விதமான அந்த மானியங்களையும் நீங்கள் நீக்கணும். முடியுமா? அடுத்தபடியாக டாக்ஸஸ் எல்லாம் உயர்த்தணும். இப்போ இருக்கிற கிரைசிஸில் அதை செய்ய முடியுமா? வருவாயில் ப்ரொடக்ஷன் நடக்கலாம், டாக்ஸஸும் உயர்த்தணும். அடுத்தபடியாக சொல்கிறாங்க, உன்னுடைய நாணயத்தினுடைய மதிப்பை குறைக்கணும். இப்போயே குறைஞ்சி கீழே தான் கிடக்குது. இந்தியா ரூபாய்க்கு 1 ரூபாய்னா 1 ரூபாய்க்கு 5,000 ரூபாய், முன்னாடி 2,000 ரூபா இருந்தது இப்போ 5,000 ரூபாய் போச்சு. அப்போ இப்படியான சிட்டத்தில் அவங்களால என்ன பண்ண முடியும்? இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? ஏற்றுக்கிட்டு என்ன கடன் தந்து என்ன பண்ண முடியும்? அப்போ இதை யாரால மீட்க முடியும் சொல்லுங்க பாப்போம். இப்போ தமிழருக்கு எதிரான போர்ல வந்து இலங்கைக்கு உதவுன இந்தியா, சீனா போன்ற நாடுகள்லாம் கை கட்டி இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இல்ல, இது வரைக்கும் அவங்க பண்ணி தானே இருக்காங்க. கை கட்டிட்டு வேடிக்கை பார்க்கல, அவங்க சப்போர்ட்டை தான் பண்ணாங்க. இப்போ கிட்டத்தட்ட இந்தியா வந்துட்டு $7 பில்லியன் வரைக்கும் உதவி இருக்குது. இல்லைன்னு சொல்ல முடியாது. இன் கைண்ட் அண்ட் கேஷ். அவங்களுக்கு ஒரு நீண்ட கால கடன் சொல்லிட்டு லாங் லைன் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய தேவைக்கெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு உங்களால் எப்போ முடியுமோ அப்போ கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு கிட்டத்தட்ட அது வந்துட்டு ஒரு கிஃப்ட் மாதிரி தான் வச்சுக்கோங்க. அதுக்கு ஒன்றும் கணக்கு கணக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. லைன் ஆஃப் கிரெடிட் இந்த கிஃப்ட் வந்து அதானிக்காக செஞ்சதா? அதுதான் வந்துட்டு இந்தியாவுடைய பேர் அங்கே கெடுத்துச்சு. இவங்க செய்யறது எல்லாத்தையும் அந்த மக்கள் வந்துட்டு பெரிதாக பாராட்டினாங்க. இந்தியா எங்களுக்கு உதவுதுன்னு சொல்லிட்டு உள்ளபடி அந்த மக்கள் மத்தியில் இந்தியாவுக்கு எதிராக இருந்த மனநிலையை கூட மாறிச்சு. அது எப்போ தகர்ந்தது அப்படின்னோம்னா
மோடி வந்துட்டு அதானிக்கு அந்த காற்றாலை மின்சாரம் தயாரிக்கக்கூடிய காற்றாலை திட்டத்தை கொடுக்கறதுக்கு விரும்புகிறாரு அப்படின்னு சொன்னது தான் அங்கே ஒரு பெரிய இதாச்சு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க சட்ட திருத்தத்தை பண்ணாங்க. டெண்டரே கேட்காம 500 மெகாவாட் மின்சாரத்துக்கான அந்த ஒரு பில்லு அமைக்கிறதுக்கு டெண்டரே இல்லாமல் வந்துட்டு அதானி கொடுக்கறது, இது கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் டிசிஷன் அப்படின்னு சொன்ன போது தான் அந்த கிரைசிஸ் வந்து அது மறுபடியும் இந்தியாவுக்கு எதிரான ஒரு உணர்வை ஏற்படுத்திச்சு. கடைசியில் அதன் காரணமாகவே இந்தியா இதுக்கு மேலே நாங்கள் டீசல் தரமாட்டோம் அப்படின்னு நினச்சி மோடி அரசு. அப்போ பாருங்கள், ஸோ மக்களினுடைய நலனை கருதி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இட் இஸ் அ பீப்புள் டு பீப்புள் ரிலேஷன்ஷிப் தட் இஸ் ப்ரீ எமினன்ட் இன் ஏ கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ரிலேஷன்ஷிப். ஒரு இண்டிவிஜுவல் இல்லை, ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு இண்டிவிஜுவல் உருவாக்கலாம், ஆனால் அந்த ஆர்கனைசேஷனுக்கு தான் பலமாக இருந்ததுனா தான் அதை சார்ந்து இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ் அவங்க யாராக இருந்தாலும் அவங்கெல்லாம் பலன் பெறுவாங்க. நீங்கள் அந்த மக்களை நீங்கள் விட்டுட்டு அந்த அரசோட கொடுத்துட்டு அந்த மக்களுக்கு கொடுத்தது அதுக்கு பிரதி உபகாரமாக நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கார்பரேட் கொடுத்து கொடுங்க, அதுவும் சட்டத்துக்கு புறமான வழியில் போய் கொடுங்க அப்படின்னும் போது அது சிக்கலாச்சு. இப்போ எதிர்ப்பு வந்து எவ்வளோ பெரிய கிரைசிஸ் வந்து அந்த நாட்டில் போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல வந்து இப்படி ஒரு லாபி வந்து அரசாங்கமே முன்னெடுத்து செய்யுது, இலங்கை அரசே செய்யுது. இலங்கை அரசுல இருக்க அதிபரே வந்து அதுல வந்து சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது. இல்ல, அவர் லெஃப்ட் வித் நோ ஆல்டர்னேட்டிவ். இந்தியா தான் உதவுது, இந்தியா கேக்குது என்ன பண்ணுவீங்க? சீனாவும் உதவுது, ஆனா சீனா வந்துட்டு நிறைய ப்ரீ கண்டிஷன் போட்டு தான் உதவுவான். அவனது எல்லாமே டெட் ட்ராப், கடன் கொடுத்து வலையில் சிக்க வைக்கிறது. இந்தியா அப்படி செய்யலை. நான் அந்த விடயத்தில் வந்துட்டு மோடியோ இல்லாட்டி மன்மோகன் சிங்கோ நான் அவர்களை பாராட்டுகிறேன். த நேஷன் இன் கிரைசிஸ் ஸோ யூ ஆர் ஹெல்பிங். பட் நீங்கள் பண்ண தவறியது என்ன அப்படின்னம்னா அந்த தமிழர் மக்களினுடைய உரிமைகளையும் அவங்களுடைய நல்வாழ்வையும் நீங்கள் பிரதானப்படுத்தி இருக்கணும். ஆனால் நீங்கள் கார்பரேட் நலனை தான் நீங்கள் வந்துட்டு முன்வைக்கிறீங்க. ஸோ இதில் வந்துட்டு நான் கோத்தபய ராஜபக்சே குற்றம் சொல்ல மாட்டேன், பிரதமர் மோடியை தான் நான் சொல்லுவேன். அப்படி தான் உங்களுக்கு தேவைப்படுது. 500 மெகாவாட் மின்சாரத்தை வந்துட்டு கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு ஒரு டெண்டர் இல்லாத எந்த அடிப்படையில் நீங்கள் வாங்குறீங்க? அது இல்லாமல் அப்போ அவ்வாறு தயாரிக்கப்படக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரத்தை 6.50 ரூபாய்க்கு நான் 6.75 ரூபாய்க்கு 6.675 ஒரு டாலருக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா பைசா என் பென் அந்த அந்த அளவுக்கு தான் நான் வந்துட்டு ஃபெனி அந்த அளவுக்கு தான் வந்துட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா அது அங்கே இருக்கிற ஊழல் அதில் வந்துட்டு ஒரு இது உயர்த்திருக்கிறாங்க. 6.75 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு சொன்னதை வந்துட்டு 3.25 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு வந்துட்டு 7.75 ரூபாய்க்கு ஆக்கியிருக்காங்க. அது இன்னொரு ஊழல், அப்படியே வட்ட வெளிச்சமாச்சு. அப்போ இந்தியாவில் நடக்கிற மாதிரி அங்கே வரும்போது அந்த ஜனங்க வந்துட்டு அதை ரொம்ப கேவலமாக பார்த்தாங்க. இவ்வளோ கிரைசிஸ்லேயே அந்த மக்கள் அதை கேவலமாக பார்த்தாங்க. சரி, இப்போ அந்த இடத்துக்கு எல்லா இலங்கையினருக்கும் ஆகும் சொல்லிட்டு இங்கே தமிழ்நாட்டிலேருந்து கூட போச்சு, உணவுப் பொருட்கள்லாம் போச்சு. அது எந்த அளவுக்கு நான் வடக்குலையும் கிடக்குலையும் வட தமிழ் மக்களுக்கு கொடுத்தாங்க அது என்ன வரைக்கும் தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவங்கலேருந்து வந்து இங்கே கரையில் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு சத்து போகிறா, அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போது இன்றைக்கும் வந்துட்டு அந்த நாட்டில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு இனவாதம் அப்படின்றது இன்றைக்கும் அது புறையோடி போயிடுச்சு. அப்போது இதுக்கு தீர்வு காணாமல் அந்த நாட்டுக்கு உதவுறதுன்றது எப்படி? ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி ஃபினான்சியல் கிரைசிஸ், தெர் இஸ் எ பொலிட்டிக்கல் கிரைசிஸ். அதுதான் அவங்க சொல்கிறாங்க, மூணு விதமான கிரைசிஸ் சொல்கிறாங்க. அங்கே நிதி செயலராக இருந்தவரும் அங்கே இருந்து அந்த நாட்டினுடைய ஆர்பிஐ போன்ற மைய வங்கியினுடைய ஆளுநராக இருந்த ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு விவாதத்தில் கலந்துக்கும் போது நான் பார்த்தேன், என் மந்தார் ஸோ அதுக்கு முன்னாடி நடந்துச்சு. மூணு கிரைசிஸ் அவங்க சொல்கிறாங்க, ஒன்று ஃபினான்சியல் கிரைசிஸ், இன்னொன்று கவர்னன்ஸ் கிரைசிஸ், மூணாவது பொலிட்டிக்கல் கிரைசிஸ். அவங்க மூணாவது சொன்ன பொலிட்டிக்கல் கிரைசிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ்ஸ். அதே அந்த முஸ்லீம் அந்த கிரைசிஸ் அவங்க சரியாக டீல் பண்ணியிருந்தாங்கன்னா கவர்னன்ஸ் கிரைசிஸே கிடையாது. ஆட்சிமை எப்படியாப்பட்ட ஒரு அரசு, எப்படிப்பட்ட கொள்கை, எப்படிப்பட்ட பாதையில் நம்ம போனோம் அப்படின்ற கிரைசிஸ் வந்திருக்காது. இப்போ இது ரெண்டுத்தினுடைய விளைவாக தான் ஃபினான்சியல் கிரைசிஸ் முடிச்சு போச்சு. ஸோ வெறும் இது வந்துட்டு இந்த கொரோனானால ஏற்பட்ட முழு முடக்கத்தால் அந்நிய செலாவணி வருகை இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அது 90 விழுக்காடு போய். அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க நீங்கள், ஒரு அரசியல் அது என்னவாதம். இது மன்மோகன் சிங் சொல்கிறார், அங்கே வந்துட்டு சிங்களா ஹெஜிமோனி இஸ் அ ரியாலிட்டி தேர் அப்படின்றார். அங்கே சிங்கள மேலாதிக்கம் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னு பத்திரிகையாளர்கிட்ட பேசுகிறாரு. ஆனால் என்ன செஞ்சீங்க நீங்கள்? இந்த நாட்டை நம்பி அந்த நாடு வந்துச்சு இல்லை? அப்போ நீங்கள் சொல்லணும்ல, நாங்கள் ஒரு ஹெட்ரோஜன சொசைட்டி தான், இந்த நாட்டில் இவ்வளோ தேசிய இனங்கள் இருக்குது, நாங்கள் ஒற்றுமையாக ஒரு இந்தியாவை கொண்டு போகிறோமே. இங்கே இந்தி திணிப்பு புடலங்கா திணிப்பு எல்லாமே இருக்குது, அது வேறு விஷயம். கொண்டு போகிறப்ப இந்த மாதிரியான ஒன்றுக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லலையே இந்தியா? சொல்லியிருந்தால் அந்த இடத்துல தான் இந்தியாவும் வந்துட்டு இந்த கிரைசிஸ்க்கு ஒரு அங்கம்னு நான் சொல்கிறேன்.
ரெண்டாவது புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கும் நடந்த பேச்சுவார்த்தையிலையும் இந்தியா நாட்டு பிளேட் த ட்ரூ ரோல், தமிழர்களை ஒழிக்கணும் அப்படின்றது தான் அப்புறம் மன்மோகன் அரசு, சோனியா மன்மோகன் அரசு செஞ்சாங்க. அதனுடைய விளைவு தான் அது. நீங்கள் அழிக்கிறதுக்கு போனீங்க அப்படின்னம்னா அழிச்சதுக்கு பிற்பாடு அவங்களேருந்து வரக்கூடிய ஆக்கமும் உங்களுக்கு இல்லைன்னு ஆகி போயிடுது. இல்லை அப்போ இல்லைன்னு வரும்போது அந்த பங்கீடு இல்லை போது நீங்கள் ஒரு ஊனப்பட்ட அரசு தானே. 66,000 சதுர கிலோமீட்டரு தமிழர்கள் பகுதி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 26,000 சதுர கிலோமீட்டரு, இப்போ 40,000 சதுர கிலோமீட்டர் கொண்ட நாடு தான் இலங்கை. அப்போ இங்கேருந்து வரக்கூடிய ப்ரொடக்ஷன் என்னாச்சு, லைஃப் என்னாச்சு, லைஃப் கான்ட்ரிபியூஷன் என்னாச்சு, எல்லாம் போச்சு இல்லை. அப்போ இதை நீங்கள் யோசிச்சிருக்கணும்ல, ஒரு ஆட்சியாளராக நீங்கள் யோசிச்சிருக்கணும்ல. ஆனால் அப்படி சிங்கள ஆட்சியாளர்கள் யாருமே யோசிக்கல. அவனுடைய விளைவு தான் அங்கே. ஸோ இவங்களுடைய கிரைசிஸ் 79 உருவாயிடுச்சு. ஆனால் கூர்மைப்பட்டு மிகப்பெரிய அளவுக்கு வெடித்தது 2009. ஆனால் இவங்க காது கொடுத்து கேட்கல, யார் இந்த ஆட்சியாளர், ஆ நம்ம பண்ணிடலாம் சமாளிச்சிடலாம் அப்படின்ட்டு. இதையே பயன்படுத்திக்கிட்டு சீனா என்ன பண்ணிட்டா, செய்யக்கூடிய முதலீடு எல்லாத்தையும் அப்படியே கடனாக்கி, கடன் பத்திரமாக்கி, ஒப்பந்தமாக்கி, லீஸ் ஆக்கி அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு எடுக்கணும்க்கா. கடைசியில் கொடுப்பை ஒட்டி உள்ள ஒரு பகுதியை வந்துட்டு ஒரு அட்டானமஸ் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாற்றிக்கிட்டான். அவனுக்கு அவனுடைய நேரடி கட்டுப்பாட்டில் அரசுக்குள்ள அரசு, நாட்டுக்குள் நாடு அப்படின்ற மாதிரி ஒன்று கொண்டு வந்துடுறதா இந்த சிங்கள மக்கள் பிரிச்சுக்கிட்டாங்க. ஓ சீனா நம்மளை அடிமைப்படுத்துகிறான்னு இந்த இந்த மக்கள் புரட்சியில், மக்கள் புரட்சின்னு சொல்லப்படுது, இந்த மக்கள் புரட்சியில் இந்த வெளிநாட்டு சக்திகளோட பங்கு ஏதாவது இருக்கா? உள்நாட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே சொல்லியாச்சு. வெளிநாட்டுகள் சக்திகள் நினைச்சிருந்தானே முடிச்சிருக்கலாமே. இப்ப வெளிநாட்டு சக்திகள் என்னன்னா, ஒரு மாற்றத்தை வந்து நீங்க ராணுவத்தை நிறுத்தாதீங்க, இல்ல ஒரு பெரிய பிரச்சனையாக்காதீங்க அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது எல்லாம் சொன்னது அப்படின்லாம் சொன்னீங்க. சோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரட்டும், கிரைசிஸ் வரட்டும் அப்படின்னு அவங்க எல்லாம் அவங்களோட கை ஏதாவது இருக்குமா? இல்ல அவங்களுடைய இந்த அமெரிக்க ஆதரவு ஆட்கள் தான், அமெரிக்க இந்திய ஆதரவு ஆட்கள் தான் ரணில் விக்ரமசிங்கையும் கோத்தபய ராஜபக்சேயும். கோத்தபய ராஜபக்சே பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இங்கே நம்மளுடைய இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவலோட சிங்கப்பூரை சந்திச்சிட்டவன தான் அவர் தேர்தலே நிற்கிறார். ஸோ அவங்களுடைய ஆள் தான் இவங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனித உரிமை மீறல நீ ஈடுபடாத. ஸோ அவங்க என்னென்னா, ஒரு வரைக்கும் தான் ஒரு வரைக்கும் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க, நீங்கள் மூழ்கிட்டீங்க அப்படின்னா காப்பாற்ற மாட்டாங்க. அதான் மூழ்கிட்டார, நாங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு போவாங்க. திஸ் இஸ் ஆஃப் தி ஆக்ட். அவங்க உள்ளபடியே மக்கள் மத்தியில் நின்று இருந்தாங்க அப்படின்னம்னா, இவங்க போர் எல்லாம் தடுத்துருக்கணும், இனவாதத்தை எல்லாம் தடுத்துருக்கணும். பேசவே இல்லையா அதை பற்றி, லைட்டாக பேசுறது நிறுத்திக்கிறது. இங்கே சொல்கிறாங்கல்ல, இந்தியாவில் இந்த மதவாதம் தலை தூக்குக்கிறது, தலை விரித்து ஆடுகிறது அப்படின்வாங்க. அப்புறம் மோடி வரும்போது கையை கொடுத்து கட்டுப்பிடிச்சிருவாங்க. அப்போ நீங்கள் ஏன் அதை கண்ட்ரோல் பண்ணணும்? அப்போ நேரடி இப்போ வரலாறு முழுக்க அந்த மாதிரி தான் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். வரலாறு முழுவதுமா தவறுகளே நடக்குது அப்படின்னம்னா, தவறுகளே தொடரும் போது அது எங்கே போய் முடியும்? ஜெர்மனியில ஒரு ஒரு இனவாதம் தலை தூக்கும் போதும் கூட முதல்ல யாருமே எதிர்க்கல, எல்லாரும் ஒரு நட்பு எதிர்த்தாங்க, எதிர்த்தவங்க எல்லாம் முடக்கப்பட்டாங்க. அதாவது அங்க எதிர்த்தவங்களை முடக்கப்பட்டாங்க, வெளிநாடுகள்ல இருந்து இருக்கிற எதிர்ப்பு. ஆமா, அதாவது என்னன்னா, வெளிநாடுகள் பொதுவா எப்படி வரும்னா, தங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு விடயத்தை தான் அவங்க வைப்பாங்க. நீ அந்த எப்படியாப்பட்ட அரசா வேணாலும் நீ உங்க மக்களை போட்டு குத்து குத்துன்னு குத்து குமுறு, அதை பத்தி கவலை இல்லை. எனக்கு நீ மட்டும் வந்துட்டு சாதகமானவனாகிரு அப்படின்றது தான் குளோபல் பாலிடிக்ஸ், ஜியோ பாலிடிக்ஸ் அப்படின்றதே அதுதான். அப்போ அந்த மாதிரியான ஒரு இதுதான் வந்து இதெல்லாம் பண்ணுது. அப்போ அப்படியான இந்த அரசுகள் எல்லாம் ஒரு அரசுக்கு உதவும் போது ஜனநாயகம் இங்கே முதன்மையாக இருக்க வேண்டும், மனித உரிமைகள் காப்பாற்றப்பட வேண்டும், எல்லோருக்குமான அரசியல் உரிமைகள் இங்கே காப்பாற்றப்பட வேண்டும் அப்படியெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் அதுக்கு எதிராக நடக்கக்கூடிய செயல் இருக்கும் போதே வந்துட்டு அவர் கூப்பிடுறது கையை கொடுக்கறதுலாம் என்ன அர்த்தம்? என்ன அடித்தல் நடந்தது? காங்கிரஸ் தான் சப்போர்ட் பண்ணிச்சுன்றாங்க, ராஜபக்சே இவர் வந்துட்டு பதவியேற்புக்கு கூப்பிட்டாரு. அப்போ என்ன ஆச்சு? அப்போ யுவர் பிரின்சிபல்ஸ், இது வந்துட்டு என்னென்ன, இது ஒரு பதவான அயோக்கியதனம், இன்டலெக்சுவல் டிஸ்ஹானஸ்டி. அப்படி செய்யக்கூடாது, தெரிஞ்சே நீங்கள் வந்துட்டு ஒரு உதவி செய்கிறீங்க. நீங்கள் அது இவன் தான் அந்த ரவுடி, இவன் தான் அந்த கொலைக்கு காரணம் அப்படின்னு போதும், இல்லை இல்லை அவனும் மனுஷன் தான் அப்படின்னு கண்டுபிடிப்பீங்களா? அப்புறம் நீங்கள் உங்களுடைய பொறுப்பை நீங்கள் தட்டி கடிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் தான் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு மக்கள் புரட்சிக்கு இட்டு செட்டுக்கிறது. இப்போ இந்த இந்த கிரைசிஸ் முடியறதுக்கு ஓரளவுக்கு அடங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறேன்? இல்லை இப்போ இது வந்துட்டு இவங்கெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னோம்னா, தேர்தல் கீர்தல் வரும்போது முடிஞ்சிடும். அநேகமாக வர 13ஆம் தேதி புதன்கிழமை நான் வந்துட்டு என்னுடைய பதவி விலகல் கடிதத்தை கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டார். 13ஆம் தேதிக்குள்ளே அவர் எங்கேயாவது ஒரு நாட்டில் போய் செட்டில் ஆகிடுவார்னு நினைக்கிறேன். செட்டில் ஆகிட்டு அங்கேருந்து இந்த லெட்டர் அனுப்புவார்னு நினைக்கிறேன். இல்லாட்டி லெட்டர் அனுப்பிட்டு நான் இந்த நாட்டுக்கு தப்பிச்சிடன்னு சொல்ல போகிறார் கோத்தபயா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்க தான் பண்ண போகிறாங்க. பண்ணிட்டு ஒரு அரசை கொண்டு வந்துடுவாங்க, அரசை உருவாக்கிடலாம். ஆனால் இவங்க அந்த அந்த நாடு எதிர்கொள்ளக்கூடிய அந்த சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு காணாமல் அவங்களால் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருளாதார பின்னடைவை சரி செய்யவே முடியாது.
இது இன்னும் வேணா கூட பெரிய ஒரு பேரழிவுக்கு கூட கொண்டு செல்லலாம். இப்போ அமெரிக்காவினுடைய தலையீடு, மற்ற நாடுகள்லாம் தலையீடு, இவங்க மேலே வன்முறை எதுவும் செய்யக்கூடாது, அடக்குமுறை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னது ஏன் அப்படின்னா, அது அரசுக்கு எதிரான வன்முறை ஆகிப்போச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் இராணுவத்துக்கும் மக்களுக்குமான ஒரு பெரும் மோதல் ஆகிப்போச்சு அப்படின்னோம்னா உள்நாட்டு கலகம் வந்துடும். அப்போ நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? ஸோ அதனால தான் அமெரிக்கா அந்த இடத்துல அப்படி தலையீட ஒரு செய்கிறான் வந்துட்டு, அதுவும் இந்தியா செயல அமெரிக்கா செஞ்சுருக்கிறான். ஸோ இவ்வளவு தான் இது. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு வேற ஒரு அரசை பண்ணிட்டா கூட இவங்க தலையெடுத்துட முடியாது. அவங்க பேசிக்காக அந்த பிரச்சனையினுடைய வேர் என்ன, அது அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் அனைத்து பேருக்கும் தெரியும், அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர்கள் அனைத்து பேருக்கும் தெரியும், ஏன் ஐநாவுடைய மனித உரிமை மன்றத்துக்கு தெரியும், அமெரிக்காவுக்கு தெரியும், இந்தியாவுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பேச மாட்டேங்க. இது உள்நாட்டு பிரச்சனை அப்படின்வாங்க. அப்போ உள்நாட்டு பிரச்சனையுடைய வேரை பார்த்து அதை களைந்து அதற்கான தீர்வு காண வேண்டிய பொறுப்பு முழுக்க முழுக்க இலங்கை மக்களையே சேரும். மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.